உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது நம்புகிறவர்களுக்கு மட்டுமே உரியது. என்னன்னா, நல்லது இன்னும் ஒன்று இருந்தால் கெட்டது இருக்குது, இன்பம் இருந்தால் துன்பம் இருக்குது, லாபம் இருந்தால் நஷ்டம் இருக்குது, நேர்மறை சிந்தனைன்னு ஒன்று இருந்தால் எதிர்மறை சிந்தனைன்னு ஒன்று உண்டு இல்லையா. அதே மாதிரி தான் நல்ல சக்தி தீய சக்தி. அந்த தீய சக்தி பேய் பிசாசு ஏவல் பில்லி சூன்யம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, சிலர் நம்புவாங்க. ஆனால் இந்த பேயினுடைய தொந்தரவு இருக்குங்கிறது பைபிளில் நமக்கு ஆதாரத்தோடு எடுத்து காட்டியிருக்கு. அப்படிப்பட்ட பேய் பிசாசுகள் நம்ம வீட்டில் தொந்தரவுகள் இருந்தால் எளிய முறையில் எப்படி அதை விரட்டி அடிக்கலாம் அப்படிங்கிறத பைபிள்லேயே அழகான ஒரு மருந்து கொடுத்துருக்கு. தோவித்து 8வது அதிகாரத்தில் சாராவை பிடித்திருக்கிற பேயை விரட்டுவதற்கு ஒரு மருந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த மருந்து மிக எளிமையானது, அதை தான் நாம் பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை. மீனினுடைய இதயம், நுரையீரல், பித்தப்பை, இதை தூப புகையில் போட்டு நம்ம புகை போடும்போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த நாற்றத்திற்கு பேய் பிசாசுகள் ஓடி போகுங்கிறத சான்றோடு சொல்லியிருக்கிறாங்க. அதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுதான் மீனினுடைய இதயம், நுரையீரல், பித்தப்பை. கடையில் மீன் வெட்டுறவங்கிட்ட கேட்டால் தருவாங்க, இந்த பாருங்கள் இதை வாங்கி நாம் சின்னதாக வெட்டி வச்சுட்டு அதில் ஒரு துண்டு போட்டாலே போதும். இப்போ ஒரு முறை இப்படி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2-3 நாளைக்கு போடுறதுக்கு உதவும். இதை சிரட்டையை சுட்டு அந்த கனல் நல்ல தீ இருக்கு பாருங்க, அந்த தீயில் போடணும். இப்போ சிரட்டையை சுட்டு நம்ம அதில் போட்டுடலாம். சிரட்டை தீக்கி நாம் முதல்ல விறகு அடுப்பு இல்லாதவங்க கேஸ் அடுப்புலேயே வச்சு அந்த சிரட்டையை அடுப்புக்கு மேலே வச்சு தீபத்தை வச்சாச்சு கொஞ்சம் கவனமாக நிற்கணும். இந்த இடுக்கியை வச்சு எடுத்துடலாம். அது தீ பிடிக்க ஒரு 2 நிமிஷம் ஆகும். நல்ல தீ பிடிச்சிட்டு இப்போ என்ன செய்யலான்னா, நம்ம இதை இங்கே தூக்கி வச்சிடலாம். வெளியே கொண்டு வீட்டுக்குள்ளேன்னா வேறு பொருட்கள் இருக்கும், தீ பிடிச்சிடக்கூடாது. இந்த சிரட்டை தீ வந்து கொஞ்சம் காட்டமாக இருக்கும். வெளியே வச்சு நல்ல கனல் உருவாக்க எரிக்கணும். நல்லா எரிஞ்சு முடிஞ்ச பிறகு கனல் உருவாக்குறதுக்கு ஒரு ஊதுகுழல் வச்சு இப்படி ஊதணும். நல்ல கனல் வருது பாருங்க, இப்படி நல்ல தனதுன்னு அந்த கனல் இருக்கும்போது தான் போடணும். நல்ல தணல் இருக்குது. அந்த இதயத்தில் ஒரு பகுதியை வெட்டி எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். எப்படி புகை வருது பாருங்க, இந்த புகையில இருந்து ஒரு நாற்றம் வரும். இந்த நாற்றத்துக்கு தான் அந்த பேய் பிசாசு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது ஏவல் பில்லி சூன்யம் இருந்தாலும் போயிடும். இது ஒரு மாதிரி ஒரு தீய நாற்றம் வரும். இப்படி புகையை போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சிரட்டையை சுட்டு நாம் சாம்பிராணி போச்சுட்டால் போதும். ஃபேனுக்கு கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தணல் கணக்கணக்கணக்கணான்னு இருக்கும். அப்போ அந்த மீன்டி இதயமோ நுரையீரலோ பித்தப்பையோ நம்ம போட்டோம்னா அப்படி லேசாக கிண்டி கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் புகை நல்ல ஒரு நாத்தமான ஒரு புகை வரும். இனி இதுக்கு மேலே சாம்பிராணியை போட்டு நல்ல ஒரு புகை போட்டு போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா ரூம்லேயும் காட்டுங்க, வெளியெல்லாம் காட்டுங்க. அந்த தீய சக்திகள்லாம் ஓடி போயிடும். இப்படி தான் போடணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி. இப்படி நம்ம ஒரு டப்பாயில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 2-3 நாள் வரும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி அப்படி போடலாம். ரொம்ப தொந்தரவு இருக்கக்கூடியவங்க டெய்லி கூட போடலாம். ஆனால் பெரும்பாலும் ஞாயிறு, வெள்ளி, செவ்வாய் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது.